ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று பதிலுரை அளிக்கவுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இன்றைய சட்டசபை பேரவையில் இந்த நன்றி பதிலுரை அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதே போன்று 110 விதியின் கீழ் என்னென்ன திட்டங்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்று பதிலுரை அளிக்க இருக்கிறார். இதற்காக சரியாக காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவை தொடங்க இருக்கிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இன்றைய வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, கீதா ஜீவன், மனோ தங்கராஜ், பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், கயல்விழி செல்வராஜ், அதேபோன்று மெய்யநாதன், சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் பதிலளித்து பேசியிருக்கின்றனர். தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அதே போன்று வேட்டி சேலை ஊழல், பொங்கல் வேட்டி சேலை ஊழல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட முன்வடிவுகளும் சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது. அந்த வகையில்தான் 2024 தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த 2ம் மற்றும் 3ம் திருத்த சட்ட முன்வடிவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். அதே போன்று மாநில தேர்தல் ஆணையர் கால வரம்பினை உயர்த்துவதற்கான சட்ட முன்வடிவும் சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது. அதன் தொடர்ச்சியாக 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை அளிப்பார். குறிப்பாக நேற்றைய தினம் பல்வேறு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்தார். குறிப்பாக பார்த்தோமென்றால் மிக்ஜாம் புயல் பாதிப்பால் எவ்வளவு செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போன்று தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பிற்காக தமிழ்நாடு அரசின் தரப்பில் எவ்வளவு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கான செலவினம் என்ன என்பது தொடர்பாகவும், அதே போன்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத திட்டங்கள் எப்போது நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். எனவே அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பதிலுரை என்பது இன்று இருக்கும் என எதிர்பார்க்க சுமார் 40 முதல் 50 நிமிடங்கள் வரை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்டவை தொடர்பாகவும், வெளிநாடு பயணம் மூலம் பெறப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவான விளக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் பார்த்தோமென்றால் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பிறகாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்ட முன்வடிவுகள் அனைத்தும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்படும். அத்துடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறும். அதன் பிறகாக 3 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு வரக்கூடிய 19ம் தேதி நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார். 20ம் தேதி வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை என்பது வேளாண்மைத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வமால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று விரிவான பதிலுரை அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.